हेलो व्यूवर्स, वेलकम बैक टू डे एक्सप्रेस चैनल। வறுக்கிற வாசனை வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த மீனை ஹாஃப் பாயிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். हाफ बॉइल रोम वेग वूडा कुल वेग वो इन स्टेज नाम एचरण अदक नम्बर वरते मसाल अरे और मिक्सि जार वरत मसाल सेटे अद पचम सेको और टी स्पून मिगू अरे टी स्पून मंजल तू वीटल से मीन मसाल रे टी स्पून सेटे कुछ ती विन पेस्टा अरेकण इड़ा मूणु टेबल स्पून एण ऊती வெங்காயத்த கொர கொரண்ட அரைச்சி சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவாப்பிலை அது கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுண்டனதும் அது கூட நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கறோம். சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா இருந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி அதுல ஊத்திடணும். ஏன் தண்ணியை கொஞ்சம் லேட்டா சேக்கறோனா கொஞ்சம் மசாலா சுண்டனதும் சேர்த்தாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருந்த புளியையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த மீனை அது கூட சேர்த்துக்கறணும். மீன் போட்ட உடனே நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும்.
நல்லா திக்க ஆனதுக்கப்புறமா கடைசியாக நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி குடித்தோடனே மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கிரேவி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம டே எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.